ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தர். என்னது சுவாமி விவேகானந்தரா அப்படின்னு ஒரு பேர் கேட்டாலே போதும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனலாகவும் இன்ஸ்பிரேஷனலாகவும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. எதனால் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய செயல்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவிட்டி தாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட்டை கொடுக்குற அளவுக்கு அவரோட சிந்தனைகளும் செயல்களும் இருக்குங்க. தமிழ் எல்லாருக்குமே தெரியும், சிகாகோ மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறது. இந்து மதத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா புகழடைய செய்வதில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் இன்னி வரைக்கும் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறார். அப்படி அந்த மாநாட்டில் என்ன நடந்தது, சில முக்கிய பகுதியை ஒன்றும், மேலும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்மார்ட்டான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எயிட்டீன் நைன்டி த்ரீல சிகாகோவில் இஎஸ்ஐ மாநாடு நடந்ததுங்க. அந்த இஎஸ்ஐ மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்தது. எல்லா மதத்திலிருந்தும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் அந்த கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணாங்க. எல்லோரும் ஸ்டேஜில் வரிசையாக உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க நம்ம விவேகானந்தரும் ஒருத்தராக இருக்கிறாரு. இப்போ நம்ம பட்டிமன்றத்தில் பார்ப்போம் இல்லைங்களா, பரப்புரை, அதாவது அவங்க ஸ்பீச்சஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு டைம் பீரியட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அவங்களுக்கு ஸ்பீச் பண்ண அலோடு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகாகோ மாநாட்டிலையும் எல்லாருக்கும் ஸ்பீச்சிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தராக பேசும்போதும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைம் பீரியட் 30 seconds இல்லைனா 1 minute அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அதை வந்து கரெக்டாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து டாங்னா அப்படின்னு ஒரு பெல் அடித்துடுறாங்க. நம்ம விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வர்றாரு. நம்ம பெல் அடிக்கிறவரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த குச்சாலாம் எடுத்து வச்சுட்டு பெல்லுக்கிட்டையும் டைம் ஆச்சியும் பார்த்துட்டு டைமரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம சகோதர சகோதரிகளே அப்படின்னு தான் அந்த ஸ்பீச் ஆரம்பிப்பார். அந்த ஸ்பீச் ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா கைத்தட்டலோடு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தரின் ஸ்பீச்சில் எல்லாருமே மெய்மறந்து அப்படியே கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த டைம் போயிட்டே இருக்கு இல்லைங்களா, டிக் டிக்னு போயிட்டே இருக்கும் அந்த டைமு. ஆனால் அந்த பெல் அடிக்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் அடிக்கிற மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்பீச் இருந்தது. அவ்வளோ மெய்மறந்து அவர் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் சின்னதாக ஒரு கேப் விடுறாரு. அந்த கேப் விட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா பெல் அடிக்கிறாரு. டைம் பார்த்தோன்னே அடரா டைம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பெல் அடிக்கிறாருங்க. இப்போல்லாம் நான் ஒரு நிமிஷம் பேசினாலே எல்லாம் காதை பொத்திக்கிட்டு எல்லாம் ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பீச்செல்லாம் இப்போ இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா உலக மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையானதாக இருந்ததுனால தாங்க அப்படி மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த மாநாடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் தங்கிக்குவோம் இல்லைங்களா. அப்படி தங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகாகோவில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் லிவிங் காஸ்ட் அதிகம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற பாஸ்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போயிடுறாரு. அப்படி ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த வாட்ச் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கையில் கட்டியிருக்கிறாரு. ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டுருக்காங்க. அந்த கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்சை நோட் பண்ணுறாங்க. வாட்ச் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்ஸ் எல்லாமே, அவர் போட்டுக்கிற சட்டைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துணிகள் எல்லாம் ரொம்ப பழசானதாக இருக்குது, ஏழ்மையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இதை பார்த்தோடனே அந்த கேர்ள்ஸ் வந்து என்ன தோணுதுன்னா சுவாமி விவேகானந்தர்கிட்ட இருந்து அதை ஆட்டைக்கு போட்டுருணும் அப்படின்னு எண்ணுறாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, நீயா அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்சை கழட்டி கொடுத்துரு, இல்லைனா நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், நீ என்கிட்ட இருந்து திருட்டிக்கிட்டே அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தருக்கு இங்கிலீஷ்லேயே அவங்க லாங்குவேஜ்லேயே சொல்கிறாங்க. அதை சுதாரிச்ச நம்ம விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசலை, பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னடா மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னா அந்த லேடிஸ் எல்லாம் வந்து சத்தமாக பேசுகிறாங்க, செய்கையில் பேசுகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவருக்கு வந்து எதுவுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க, எனக்கு காது கேட்காது அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைப்படவே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை எழுதி கொடுக்குறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னா ஆக்சுவலாக அவங்க சொன்னது தான், நீயா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்சை கழட்டி கொடுத்துரு, இல்லைனா என்கிட்ட வந்து திருடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அந்த சீட்டை வாங்கினவொடனே, அந்த பேப்பரை வாங்கினவொடனே விவேகானந்தர் படித்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் வந்து அந்த லேடிஸ் வந்து போலீஸுக்கு கால் பண்ணலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதி கொடுத்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கைப்படாமல் எழுதி கொடுத்தாங்க இல்லைங்களா, அதோட லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் இருக்குது. ஸோ போலீஸ் வந்தால் அவங்ககிட்ட காமிச்சு இந்த லேடிஸே உள்ளே தள்ளிடலாம். ஸோ இதுவும் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டனில் தங்கியிருந்தார் இல்லைங்களா, பாஸ்டனில் வந்து நிறைய பேர் அவரால் இன்ஸ்பைர் ஆன பர்சன்ஸை மீட் பண்ணி கலந்து பேசிகிட்டு இருந்தார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஒரு ஜென்டில்மேனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ட்ரெஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி விவேகானந்தர்கிட்ட கேட்குறாங்க.
அதற்கு விவேகானந்தர் உடனே என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் தான் ஒரு ஜென்டில்மேனாக மேக் பண்ணுறாரு, பட் எங்கள் கல்ச்சர்